நான் வேலை தருவேன் சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன், இப்போ வேலை தரலை, இப்போ வயசாயிருச்சு, இப்போ 50 வயசுக்கு மேலே அவன் எப்படி வேலைக்கு எடுக்கிறதுன்னா, நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலை இல்லாமல் எப்படி வாழ்றது, எப்படி வாழ்றது? இந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க, நெய்வேலி இந்த நிலக்கரின்னு நினைக்காதீங்க. மீத்தே நீத்தேனும் இப்படித்தான், ஹைட்ரோ கார்பனும் இப்படித்தான், அணு உலையும் இப்படித்தான். எல்லா இடங்களும் நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது. சிப்காடுனா 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் எடுக்கிறாங்க தொழிற்சாலைக்குன்னு, அது வானூர் நிலையத்துக்கு ஒரு 5000 ஏக்கர். யாராவது உங்க மனச்சான்றதை தொட்டு சொல்லுங்க, பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு விண்ணூர்தி வச்சிருக்கீங்களா? ஒரு ஃபிளைட் இருக்கா உனக்கு சொந்தமா? அந்த நாட்டு ஒரு வானூர்தி இருக்கா? அப்புறம் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், எதுக்கு வானூர்தி நிலையம் 5000 ஏக்கர்ல? எதுக்கு இருக்கிற வானூர்தி நிலையத்திலே பறக்க விமானம் இல்ல, வானூர்தி இல்ல, என்ன கொடுமை இது! விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம், அதுக்கு 1000 ஏக்கர் விளைநிலங்களை எங்க பார்த்தாலும் விளைநிலத்தை ஆக்கிரமிக்கிறது, எடுக்க வேண்டியது. ஏற்கனவே நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே மிக குறைவா இருக்கு. நீ எங்க வேணாலும், எங்க வேணாலும் நீ வந்து ஏர்போர்ட் கட்டிடலாம், நீ எங்க வேணாலும் இது பண்ணிடலாம், ஆனா எல்லா இடத்திலும் விளைநிலமாக்க முடியாதுல்ல. பல தலைமுறை பாடுபட்டு மண்ணை தெள்ளு உழுதியாக்கியதை விளைநிலமா மாத்திருக்கோம், அதுக்கு அங்க எண்ணற்ற பேர் ரத்தம் சிந்திருக்கோம், வேர்வை சிந்திருக்கோம், உழைச்சிருக்கோம். அப்ப நெய்வேலியின் பழுப்பு நிலக்கரி இல்லைன்னா, அதுல இல்லைன்னா மின்சாரம் எப்படி வரும் அப்படின்னு வரும்? ஏன் என் பூமி தாயின் ஈரக்குறைய போய் நோன்ற? எதுக்கு நோன்ற? மாற்று மின்பருக்கத்துக்கு வரவே மாட்டீங்களா? நிலக்கரியில் இருந்துதான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா? வேற தயாரிக்க முடியாதா? காற்றாடி, சூரிய ஒளியின் மின்பூங்கா, கடல் அலை, ஜப்பான் ஆஸ்திரேலியா கடல் அலையில தயாரிக்குது, அதுக்கு வந்துருங்க. மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க, இயற்கைக்கு சூழியலுக்கு எந்த பேராபத்தும் இல்லாத மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க. இது தீர்ந்து போகிற வளம், மீத்தேன் ஈத்தேன் தீர்ந்து போகிற வளம். ஆனா சூரிய ஒளியும் காற்றும் தீராது, தீராது. அந்த வளத்திற்கு வா, ஆபத்தில்லாது. என் பூமிக்கு எந்த இடையூறும் இல்லை, என் பூமி தாய்க்கு எந்த இடையூறும் இல்லை, என் சூழியலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது தோண்ட 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 தீர்ந்துகிட்டே வரும். இது தீர்ந்து போகிற, எளிதில் தீர்ந்து போகிற வளம், மீத்தேன் ஈத்தேன் தீர்ந்து போகிற வளம். ஆனால் மக்கிய மர இலைத்தலை கழிவில் இருந்தும், ஆடு மாட்டு கழிவில் இருந்தும் தயாரிக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் வந்து தீர்ந்து போகாத வளம். எவ்வளவு வேணாலும் நீ தயாரிச்சுட்டே இருக்கலாம். 1.5 கோடிக்கு மேல அவர்கள் வந்து இங்கு குடியேறுவது நாம் சிறுக சிறுக நம்முடைய வேலை வாய்ப்பை இழப்பது மட்டுமல்ல, இன்றைய கூலியாக இருக்கிறவர்கள் நாளைய முதலாளியாக மாறுவார்கள், நிலம் அவர்கள் கைக்கு போகும், நாம் நிலமற்ற அடிமைகளாகும். இதெல்லாம் வரலாறு எங்கிலும் நிகழ்ந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நம்ம எச்சரிக்கை இருக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். முறைப்படுத்துங்க ஒரு பதிவு, அவர் எந்த மாநிலத்திலிருந்து வர்றாரு, என்ன வேலைக்கு வர்றாரு, எங்க தங்குவாரு, எத்தனை நாள் தங்குவாரு. அந்த பதிவு இருந்ததுனால அவரை கண்காணிக்க முடியும். ஏன்னா ஆடு மேய்ச்சிருக்க எங்க பிள்ளைய வன்பனர் செஞ்சு கொலை செஞ்சுட்டு போறான், அதுக்கெல்லாம் யாருமே ஐயோ பாவம்னு சொல்றது இல்லையே. நேத்து 12 இங்க மீனவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுக்கான, அடிச்சு சிறையில் போட்டுக்கான சிங்களை, அதெல்லாம் பாவம். ஐயோ பிள்ளைக்கு தானே போனாங்க, வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க, ஒருத்தனுமே பாவம் பார்க்கல. அது ஏன் நான் அடி வாங்கும் போது உனக்கு வன்முறையா இருக்கு, நன்முறையா இருக்கு, மத்தவங்க அடி வாங்கின வன்முறையா இருக்கு? எப்படி, யார் அடிச்சது, எந்த தமிழன் அடிச்சான்? அவன் தான் தமிழன் அடிக்கிறான். உடனே வந்து வன்முறையை தூண்டிட்டாரு, இரு இனங்களுக்கிடையே பகையை தூண்டிட்டாரு, அது வழக்கு. என் தங்கச்சி சொன்ன மாதிரி, காளியம்மாள் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி, தம்பி ஹுமாயெல்லாம் பேசுகிற மாதிரி, 400 கோடி வாங்கிட்டு திமுக வேலை செஞ்சவர் எனக்கு 4 ரூபா கூட வாங்காம வேலை செஞ்சு இந்தியா முழுமைக்கும் எப்படி வச்சிருக்கானாடா? அவர் தெரிய வச்சிட்டாரு. அதுக்கு அவருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நிலம் என் மக்கள் கேட்பது தான், 2000 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு உரிய இழப்பீடு, 5 லட்சம், 6 லட்சம், 15 லட்சம், 13 லட்சம், 23 லட்சம், 27 லட்சம், இப்படி பாகுபாடு இல்லாமல் சம அளவில் இழப்பீடு.
குடும்ப அட்டை அதன் அடிப்படையில் வீட்டுக்கு ஒருவருக்கு பணி, நிரந்தர பணி, சும்மா ஒப்பந்தமா போட்டு கடத்தி விட்டுறக்கூடாது, நிரந்தர பணி. இதுதான் கேக்குறாங்க. அந்த வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தராம வயது மூப்பின் காரணமா வேலைக்கு போகாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 109,500 ரூபா, அதுதான் வாழ்நாள் முழுக்க ஊக்கத்தொகை. அதை வச்சு எப்படி சாப்பிட்றது, அதை வச்சு எப்படி சாப்பிட்றது பாருங்க. நான் வேலை தருவேன்னு சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன், இப்போ வேலை தரலை, இப்போ வயசாயிருச்சு, இப்போ 50 வயசுக்கு மேலே ஒன்று எப்படி வேலைக்கு எடுக்கிறதுனா, நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலை இல்லாமல் எப்படி வாழ்றது.